வெல்கம் டு கிளஞ்சியப்பா ஏஸ் இக்கட மீ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பிப்ரவரி 26 மற்றும் 27 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிக்கோங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம், அதையுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கன்பெண்ட் வரும், நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோடைய கமெண்ட்ஸில் இந்த வீடியோலேருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்டுக்கோங்க, ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாகவே இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். அதனால் இந்த வீடியோ நல்லாக நீங்கள் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உலகின் மோசமான ஓட்டுநர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு எது? இதற்கான ஆன்சர் தாய்லாந்து. ஆ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் எந்தெந்த நாடுகளில் எல்லாம் ரொம்பவே மோசமான ஓட்டுநர்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பட்டியலை ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் முதலிடத்தில் இருக்கிறது தாய்லாந்து, இரண்டாவது இடத்துல இருக்கிறது பெரு நாடு, மூன்றாவது இடத்துல இருக்கிறது லெபனான் நாடு, நம்ம இந்தியா நான்காவது இடத்துல இருக்கிறோம். ஓகே, அதுவே உலகின் சிறந்த ஓட்டுநர்கள் அது எந்தெந்த நாடுகளில் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, முதலிடத்தில் இருக்கிறது ஜப்பான், இரண்டாவது இடத்துல இருக்கிறது நெதர்லாண்ட், மூன்றாவது இடத்துல இருக்கிறது நார்வே. இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா கம்பேர் த மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய ரிப்போர்ட். அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான குவஸ்டின், தற்போது புவிசார் குறியீடு பெற்ற இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய் எந்த மாவட்டத்தை சேர்ந்தது? இதற்கான ஆன்சர் வேலூர். இப்போ வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற இளவம்பாடி முள்ளு கத்திரிக்காய்க்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இது ரொம்பவே நல்ல விஷயம், அதனால அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா இனிமேல் வந்து உலக அளவில் இதை நிறைய விற்கலாம், விற்கும்போது இது புவிசார் குறியீடு பெற்ற முள்ளு கத்திரிக்காய் அப்படின்னு சொல்லி விற்கலாம், அதனால நிறைய மார்க்கெட் அதுக்கு இருக்கு. ஓகேவா? ஓகே, இளவம்பாடி ஸ்பைனி பிரிஞ்சால் இந்த கத்திரிக்காய் பாரம்பரிய முறையில் விளைவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கிற முண்டு மிளகாய் இதற்குமே புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. இது காரம் குறைவாகவும் மிளகாய் பொடி அதிகமாகவும் இருக்கும். இப்போது ஜிஐ டேக், ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க, புவிசார் குறியீடு அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஓகே, இப்போது நம்ம இந்தியாவிலேயே அதிகமாக புவிசார் குறியீடு பெற்ற மாநிலங்கள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலிடத்தில் இருக்கிறது கர்நாடகா, இரண்டாவது இடத்துல இருக்கிறது நம்ம தமிழ்நாடு. தமிழ்நாடு இந்த இரண்டும் சேர்த்து பார்க்கும்போது 45 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கிடைத்திருக்கு. மூன்றாவது இடத்துல இருக்கிறது கேரளா. அடுத்தது, 8வது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் ஆன அணியது? இதற்கான ஆன்சர் ஆஸ்திரேலியா. ஆஃபன்ஸ், இப்போது மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது, இது 8வது போட்டி. இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அணி தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. இவங்க தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி சாம்பியன் பட்டம் வென்றிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி பெற்ற 6வது சாம்பியன் பட்டம் இது. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா தென்னாப்பிரிக்காவில் தான் நடைபெற்றது. அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குளஞ்சியப்பா ஏசிக்கிடமில்ல எஸ்ஏ எக்ஸாமில் 400க்கு மேற்பட்டவங்க தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் எஸ்ஏ எக்ஸாம் டெக்னிக்கலில் 82 மாணவர்களில் 57 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நம்ம இன்ஸ்டியூட்டில் இப்போது கிளாஸஸ் நடக்குது, அதே மாதிரி டெஸ்ட் சீரீஸுமே அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் ஓப்பன் கோட்டா அப்புறம் டிபார்ட்மெண்டல் கோட்டா இதுக்கான டெஸ்ட் சீரீஸ் அவைலபிளாக இருக்குது இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக ஓப்பன் கோட்டாவுக்கு 35 டெஸ்ட் இருக்குது, டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கு 45 டெஸ்ட் இருக்குது. இப்போது நிறைய இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கான டெஸ்ட் சீரீஸும் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்காது. ஆனால் நம்மளுடைய குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கான டெஸ்ட் சீரீஸும் கிளாஸஸுமே அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்ஸ்டியூட்டில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸுமே அவைலபிளாக இருக்குது, நீங்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணி படிக்கலாம். இதில் ஆன்லைன் கிளாஸும் இருக்குது, அதே மாதிரி நேரடியான கிளாஸஸுமே இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட்டில் சிறப்பு என்ன அப்படின்னா அனுபவ மிக்காசுகள் வச்சு பாடம் நடத்துகிறோம், 30க்கு மேற்பட்ட தேர்வுகள் நடத்துகிறோம், ரொம்பவே தரமான புத்தகங்களுமே நம்ம உங்களுக்கு தந்துடுவோம், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற 2 நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வரது வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே நீங்கள் படித்து வச்சுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்கள் நிறைய மார்க்கும் எடுத்துடலாம். ஓகே, அடுத்தது, 13வது சீனியர் மகளிர் கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணியது? இதற்கான ஆன்சர் மத்திய பிரதேசம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது சீனியர் மகளிர் கோப்பை ஹாக்கி போட்டி நடைபெற்றது, இதில் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம் அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. மகாராஷ்டிரா அணியை வீழ்த்தி இவங்க சாம்பியன் கோப்பையை வென்றிருக்காங்க. இந்த போட்டி எங்கே நடைபெற்றது அப்படின்னா ஆந்திர பிரதேசத்தில் தான் நடைபெற்றது. அடுத்தது, நோய்சியல் ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டியில் வெற்றி பெற்ற இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் இனியன் பன்னீர்செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நோய்சியல் ஓப்பன் சர்வதேச செஸ் போட்டி நடைபெற்றது, இதில் நம்ம இந்தியாவை சார்ந்த இனியன் பன்னீர்செல்வம் இவர் தான் சாம்பியன் பட்டம் வென்றிருக்காரு. இவருடைய பேரை பார்த்தாலே இவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், இவர் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் இந்தியாவுடைய 61வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக ஆனவர்.
இந்த போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா பிரான்ஸ் நாட்டுடைய தலைநகரான பாரிஸ்ல தான் நடைபெற்றது. அப்புறம் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்தீங்கன்னா தேசிய புரத தினம் இன்னைக்கு அப்படின்னா பிப்ரவரி 27 நேஷனல் புரோட்டீன் டே. இந்த வருஷத்துக்கான கருப்பொருள் அனைவரும் புரதத்தை எளிதாக அணுகுதல் அப்படிங்கிறது, அதாவது எல்லாருக்குமே ஈஸியாகவே புரோட்டீன் கிடைக்கட்டுமே அப்படிங்கிறது தான். அடுத்தது 98th மனதின் குரல் நிகழ்ச்சி நடைபெற்றது. மனதின் குரல், இதை ஹிந்தியில் மன் கி பாத் அப்படிங்கிறாங்க. இது பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு உரையாற்ற நிகழ்ச்சி. ஓகேவா, இதில் அவர் என்னென்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது என்னென்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக மனதின் குரல் நிகழ்ச்சி ஒவ்வொரு மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தான் நடைபெறும். ஓகேவா, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போன ஞாயிறு வந்து நடைபெற்றிருக்கு. இதுதான் பிப்ரவரி மாதத்துடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, முதல் நிகழ்ச்சி 2014 அக்டோபர் 3 நடைபெற்றது. இப்போது இந்த நிகழ்ச்சியில், இந்த 98th மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி என்னென்ன உரையாற்றியிருக்காரு அப்படின்னு பார்க்கலாம். இ சஞ்சீவினி அப்படிங்கிற ஒரு திட்டம் நம்ம நாட்டில் இருக்குது. இது என்ன அப்படின்னா தொலை தொடர்பு மருத்துவ சேவை திட்டம். நீங்கள் இலவசமாகவே உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா டாக்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம், எனக்கு இந்த மாதிரி இருக்குது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது. ஓகேவா, இது 2019 நவம்பர் மாதம் தொடங்கப்பட்டது. இது இப்போ ரொம்பவே சிறப்பாக செயல்படுது அப்படின்னு நம்ம பிரதமர் மோடி பாராட்டியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இந்தியாவுடைய யூபிஐ அதுக்கும் சிங்கப்பூருடைய பேனோ இதுக்கு இடையில ஒரு இணைப்பு மேற்கொண்டாங்க. இதனால இந்தியாவிலிருந்து சிங்கப்பூருக்கும் சிங்கப்பூர்லேருந்து இந்தியாவுக்கும் மொபைல்லையே பண பரிமாற்றம் பண்ணிக்கலாம். அதேமாரி நம்ம பிரதமர் மோடி வந்து மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒடிசால ஒரு மகளிர் சுய உதவி குழு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா கழிவு நெகிழி பொருட்கள், கழிவு பிளாஸ்டிக் பொருட்கள்லேருந்து கூடை, கைபேசி ஸ்டாண்ட் இதெல்லாமே தயாரித்து அதை விற்று வருவாய் இட்டு வராங்க. இது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயம் அப்படின்னு பிரதமர் மோடி பாராட்டியிருக்காரு மனதின் குரல் நிகழ்ச்சியில். இதை நிர்வகிப்பவங்க, இந்த மகளிர் சுய உதவிக்குழுவை நிர்வகிப்பவங்க யார் அப்படின்னா கமலா மோகரானா அப்படிங்கிறவங்க, அவங்களுடைய பேரையும் சொல்லி பாராட்டியிருக்காரு. ஓகே, இனி அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் கரோனா தடுப்பூசி திட்டத்தினால 34 லட்சத்திற்கும் மேற்பட்ட உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. இது மட்டும் இல்லாமல் 18.3 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அந்த அளவு இழப்பு தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ரிப்போர்ட். உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான கரோனா தடுப்பூசி திட்டத்தை நம்ம இந்தியா தான் முன்னெடுத்திருக்கு அப்படின்னு அந்த ரிப்போர்ட் சொல்லுது. இது வரைக்கும் இந்தியாவில் 220 கரோனா தடுப்பூசி தவணைகள் செலுத்தப்பட்டிருக்கு. இதில் 97% பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் வந்து தடுப்பூசி செலுத்துறதுக்கு தகுதி உள்ளவங்களில் பார்த்தீங்க அப்படின்னா 97% பேர் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தியிருக்காங்க. இரண்டாவது தவணை தடுப்பூசி 90% பேர் செலுத்தியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட் யாருடையது அப்படின்னா ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம், அமெரிக்காவுடைய ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்துடைய ரிப்போர்ட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அப்புறம் போன வீடியோவில் நிறைய பேர் கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணிங்க, எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்றைக்குமே கரெக்டாக கமெண்ட்ஸில் ஆன்சர் பண்ணுங்கள். நீங்கள் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் படித்ததெல்லாம் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.